வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஷுவல் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நாம் எடிட்டிங் டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ எடிட்டிங்கில் பிளெண்டிங் மோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, லைட்டிங் ஃப்ளாஷ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரீமியர் ப்ரோவாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ போக்கே வீடியோஸு, ஃப்ளாஷ்ஸு இதெல்லாம் வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் யூடியூப்பில் லைட்டு, போக்கே லைட்ஸு, லைட் ஃப்ளாஷ் இந்த மாதிரி டைப் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னாக்கா, என்கிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாக்கா, பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு நான் தயாராகவே இருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ டைம் லைனில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளிப்பை நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த கிளிப்புக்கு எனக்கு வந்துட்டு ஸோ பிளெண்டிங் மோடு தேவை. ஓகேவா? உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோ, இந்த போக்கே வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை அப்படியே நான் வந்துட்டு தூக்கி கொண்டு வந்துட்டு ஸோ ரெண்டாவது ட்ராக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு மேலே இங்கே ரெண்டாவது ட்ராக்கில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி இதை நான் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ட்ரிம் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு, போக்கே வீடியோ நம்ம ஆட் பண்ணோம்லையே அதை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போகணும். எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கீழே ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு டோகல் அனிமேஷன் அப்படின்ற இந்த கீ ஆன் ஆகிருக்கும், இதை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்காது. ஓகேவா? அதனால் அதை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு இங்கே வேல்யூ 100 இருக்கும், அதை நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே? ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் இதை நான் 100 கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா, இங்கே கீழே ரியல் பிளண்ட் மோட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிளண்ட் மோட்ஸ் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே நார்மல் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே இதில் எக்கச்சக்க பிளண்ட் மோட்ஸ் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா மல்டிப்ளை, டார்க் அண்ட் லைட் அண்ட் ஸ்க்ரீனு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ மல்டிப்ளை கொடுத்தேன் அப்படின்னாக்கா, ஸோ எனக்கு ரெண்டு வீடியோவும் பிளெண்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்குது பாருங்கள். ஸோ லைட் அண்ட் கொடுத்தேன் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு, ஸ்க்ரீன் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த ரிசல்ட் வந்துட்டு லுக்கபுளாக இருக்கோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு லைட்டன் அப்படின்னு இதை கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ரிசல்ட் வந்துட்டு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த ரிசல்ட் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ன தான் இருந்தாலும் இதில் வந்துட்டு எனக்கு லைட்ஸ் ஓவராக இருக்குது அப்படிங்கிறப்ப, ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, மேலே போய் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு இங்கே ஸோ வேல்யூவை நான் கம்மி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வேல்யூவை கம்மி பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவு லுக்கபுளாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, சரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பிளெண்ட் மோட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னொரு ஒரு வீடியோவை நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதே போக்கே வந்துட்டு எனக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னாக்கா, இந்த வீடியோ வந்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அடுத்த வீடியோக்கும் இந்த போக்கே வீடியோ எனக்கு கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ, போக்கே வீடியோ எவ்வளோ டியூரேஷனோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே? ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே, இதை நான் ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒன் செகண்ட் லைட் ஃப்ளேர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கிளிப்பை வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி இங்கே லைட் ஃப்ளேர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை வந்துட்டு எடுத்து அதே மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ சேம் அதே மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். ட்ரிம் பண்ணி விட்டு ஸோ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு மேலே போய் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போய்ட்டு ஒப்பாசிட்டியை அதே மாதிரி ஆஃப் பண்ணுறேன். ஸோ கீழே பிளெண்ட் மோடில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணுறேன். லைட்டன் கொடுக்குறேன் அல்லது ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஸோ ஓரளவு பார்க்க நல்லாயிருக்கு. ஓகேவா? ஒப்பாசிட்டியை கொஞ்சம் லைட்டு இங்கே ஓவராக இருக்குங்கிறதுனால ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு ஃப்ளாரிங் ரிசல்ட்டு நல்லா கிடைக்கிது பாருங்க. ஓகே. ஸோ இந்த விஷயம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு லிரிக் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இல்லை ஸ்டைலிஷாக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொமோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, டிக்டாக் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொமோ, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு ப்ரொமோ போடணும் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஓவர்லேஸு பிளெண்டிங் மோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இந்த டியூட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது நல்ல ஒரு டியூட்டோரியலோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது உங்கள் விஷுவல் ஃபேக்டரி. நன்றி.